ரேமா வார்த்தை. சகரியா 2:10. சியோன் குமரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவருடைய பிள்ளைகளே, நான் இப்பொழுது ஒரு சின்ன ஆம்பி தியேட்டர் மத்தியில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல பல கலை நிகழ்ச்சிகள் உண்டு. இந்த இடத்துல அந்த கலை நிகழ்ச்சியை நடத்துகிறவர்கள் வரும்போது திரளான கூட்டங்கள் வந்து விடுவார்கள். ஏன் கூட்டம் சேர்கிறது? அங்கே வருகிறவரை பொறுத்து கூட்டம் சேர்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், வானத்தையும் பூமியையும் படைத்த நான், சர்வ வல்லமை உள்ள நான் உன் நடுவிலே வந்து நிற்க போகிறேன். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. சியோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு. ஒரு டெண்டல்கார் வந்துட்டார்னா பெரிய சந்தோஷம். பிரபலமான ஒரு நபர் வருகிறார் என்றால் கூட்டம் அலை மோதுகிறது. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பெரிய தூதர்களோடு உங்கள் வீட்டுக்கு இறங்கி வரப்போகிறார், உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு இறங்கி வரப்போகிறார், உங்கள் நடுவிலே வாசம் பண்ண போகிறார். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல, நீ கம்பீரித்து பாடு. அழுகிறது நிறுத்திடுங்க. இன்னைக்கு கம்பீரித்து பாடுங்க. கத்தாவே இறங்கி வாருன்னு சொல்லுங்க. வாரும் தூய ஆவியானவரே பாடுங்க. உங்க வீட்டுக்குள்ள அவர் இறங்கி வருவார், உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இறங்கி வருவார், உங்களுடைய தேவைகளை சந்திக்க வருவார். கம்பீரித்து பாடுங்கள், உங்க நடுவில் அவர் வாசம் பண்ணுவாராம். நான் விசுவாசிக்கிறேன், அவர் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டில் ஆராதனை எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்றால் மனிதனுக்கு ஆக்சிஜன், ஆண்டவருக்கு ஆராதனை. அவரை ஆராதனையோடு வரவேற்போம். உங்கள் வீட்டில் வந்து அவர் வாசம் பண்ணுவார், உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். Let this day be a very joyful, blessed day. அவர் வருவாருங்க, வந்துட்டாருங்க. God bless you.